வெல்கம் டு தோபிஸ் கிச்சன். இந்த வெஜ் குருமா எப்படி பண்ணேன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். கடாயில் ஆயில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். 2 லீஃபு, 3 ஏலக்காய், பட்டை, கிராம்பு. கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், ஆயில் போட்டுட்டு 3 ஏலக்காய், 2 பே லீஃபு, கொஞ்சம் 4 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை போட்டிருக்கேன். போட்டு அதில் வந்து வெங்காயம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் போட்டு வதக்குறோம். இப்போ நம்ம கொஞ்சம் சோம்பு போடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவு நம்ம தேங்காய் அரைக்கும் போது போட்டு அரைக்கலாம். இப்போ 3 தக்காளி, சின்ன தக்காளி தான், 3 தக்காளி கட் சின்னதாக கட் பண்ணதை போட்டு நம்ம நல்லா வதக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டு போடுறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா பொடி போடலாம். மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூனுக்கு 1 1/2 போட்டிருக்கேன். கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டு அரைக்கிறோம், அதனால் கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் வந்து இவ்வளோதான், அவ்வளோ போட்டுறேன். கரம் மசாலா வந்து கொஞ்சம் கரம் மசாலா, வீட்டிலேயே அரைச்சி வச்ச கரம் மசாலா. இது நல்லா வதக்கலாம். கூடவே கொஞ்சம் இஞ்சி போட்டு பேஸ்ட் போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற காய் போடலாம். சின்னதாக கட் பண்ண பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர், பட்டாணி வந்து நான் வேக வச்சு வச்சிட்டேன், அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ இந்த காய் வேகிறதுக்கான தண்ணி, சுடு தண்ணி ஊற்றுறேன். நல்லா வேகட்டும். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் 1/2 முறி தேங்காய் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் சோம்பும்
கசகசா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். கூட வந்து ஒரு 4 பச்சை மிளகாய். உடச்சி போட்டுறேன். இது கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணேன், அதையும் நம்ம போட்டு இது கூடவே வேக வச்சிருக்கலாம். அது வந்து பெரிய உருளைக்கிழங்காக இருந்தது. நம்ம இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். திறந்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வெந்து இருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணி போட்டுடலாம். இது காஞ்ச பட்டாணி, நான் வேக வச்சுருந்தேன். இன்னொரு வாட்டி கொதிக்கட்டும், நான் கொஞ்சம் சூடு தண்ணி ஊற்றுறேன். 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் தேங்காய் போட்டுக்கலாம். திறந்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வெந்து இருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணி போட்டுடலாம். இது காஞ்ச பட்டாணி, நான் வேக வச்சுருந்தேன். இன்னொரு வாட்டி கொதிக்கட்டும், நான் கொஞ்சம் சூடு தண்ணி ஊற்றுறேன். இன்னும் 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பட்டாணி போட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணு, இந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி. இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாம். மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும். நம்ம கொஞ்சம் சூடு தண்ணி ஊற்றலாம். இப்போ சரியா இருக்கும். கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ இதில் மல்லி இலை போட்டுடலாம். நம்ம குருமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே.